தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் மாதிரி தேர்வுகள் அதாவது நீட்டுடைய மாடல் எக்ஸாம் நடத்துவதற்கு பள்ளிக்கல்வித்துறை வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அதை பற்றி ஒரு வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது ப்ளஸ் டூ முடிக்கும் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிற அந்த நீட் நுழைவுத் தேர்வுகளையும் போல் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களை சேருவதற்கு ஜேடபிள்யூ போன்ற தேர்வுகளும் தேர்ச்சி பெற வேண்டும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது மத்திய அரசு நடத்துகிற அந்த நீட் தேர்வுக்கு தமிழக அரசு பல ஆண்டுகளாக எதிர்ப்பும் தெரிவித்து வந்துட்டுருக்கு ஆனாலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் தேர்வுக்கான பயிற்சிகள் தொடர்ந்து வழங்கப்படுது இந்த முறை வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் தேர்வு பயிற்சி அளிப்பதோடு அவர்களுக்கு மாடல் எக்ஸாம் நடத்துவதற்கும் நீட் தேர்வுக்கான வினா வங்கி வழங்கவும் பள்ளிக்கல்வித்துறை முடிவு பண்ணியிருக்காங்க இதற்காக மாநில கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் வழியே ஏற்பாடுகள் துவங்கியிருக்கு வேலூர் திருவண்ணாமலை சேலம் உள்ளிட்ட சில மாவட்டங்களிலிருந்து அரசு பள்ளி ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு நீட் மாதிரி தேர்வு மற்றும் வினா வங்கி தயாரிக்கும் பணி வழங்கப்பட்டிருக்கு நீட் தேர்வில் தேர்ச்சி பெறும் அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ சேர்க்கையில் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இட இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் வழங்கும் திட்டம் வந்து திமுக ஆட்சியில் தொடர்ந்து நடைபெற்று வருது அந்த வகையில் நீட் தேர்வை தமிழக மாணவர்கள் எதிர்கொள்ள தேவையான உதவிகளை தமிழக அரசு அதிகரித்து வந்துட்டுருக்கு தமிழக அரசின் நீட் எதிர்ப்பு வருங்காலங்களில் இது படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் என்ன காரணம் அப்படின்னா அரசே வந்து நீட் தேர்வு எதிர்த்தாலும் அந்த அந்த அரசே இப்போ மாணவர்களுக்கு மாடல் எக்ஸாம் நடத்துவதற்கு உண்டான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால அந்த நீட் தேர்வு தொடர்பான எதிர்ப்புகள் அப்படின்னு சொல்கிறது நாளுக்கு நாள் குறையும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அரசு வந்து மாதிரி தேர்வுகள் நடத்துகிறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் நீட் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு மடங்கு வந்து தமிழில் வந்து எக்ஸாம் எழுதி நிறைய பேர் எழுதியிருக்காங்க ஸோ இது வந்து தமிழில் எக்ஸாம் எழுதுறவங்களுடைய சதவிகிதம் வந்து கிட்டத்தட்ட அதிகமாக இருக்குது அதனுடைய பதினேழு மடங்கு வந்து உயர்ந்திருக்கிறதா ஒரு தகவலும் சொல்லப்படுதுங்க ஸோ தமிழகத்தில் வந்து நமக்கு தெரியும் நீட் தேர்வு எழுதுபவர்களுடைய எண்ணிக்கை வந்து பதினேழு மடங்கு அதிகரிச்சுருக்கிறதா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து இது காட்டுற மாதிரி தான் இருக்குது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை படிக்க மாணவர்கள் தேர்ச்சி விகிதம் வந்து ஆண்டுதோறும் நீட்டில் வந்து அதிகரித்து வந்துட்டுருக்கு தமிழக அரசு சார்பாக நடத்தப்பட்ட நானூற்றி பன்னெண்டு இலவச நீட் பயிற்சி மையங்களில் வந்து பயிற்சி பெற்ற ஆறாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் நீட் தேர்வு எழுதியிருந்தாங்க அதில் வந்து ஆயிரத்தி அறுநூற்றி பதினஞ்சு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க கடந்த ஆண்டில் நீட் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஆயிரத்து பதினேழு பேர் எக்ஸாம் எழுதி தமிழில் தேர்வு எழுதிய எண்ணிக்கை வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி நூற்றி ஒன்றா அதிகரிச்சிருக்கு ஆயிரத்தி பதினேழுலேருந்து பதினேழாயிரத்தி நூற்றி ஒன்றா அதிகரிச்சிருக்கு இந்த ஆண்டு ஸோ கோவை மாணவி வந்து ஒரு ஐநூற்றி எண்பது மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க அதே போல் காஞ்சிபுரம் மாணவி மாணவர் வந்து சக்தியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூற்றி பன்னெண்டு மதிப்பெண் எடுத்திருந்தார் தேனி பெரிய குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜீவித் குமார் அப்படின்றவரும் அறுநூற்றி நாற்பத்தி நான்கு மதிப்பெண்கள் எடுத்திருந்தார் இது இந்தியாவில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் முதலிடம் பிடிச்சதற்கு நல்ல ஒரு சான்றாகவே இருக்கும் சாதாரணமாக ஒரு கூலி தொழிலாளியாக இருந்த மகன் வந்து பயிற்சி மையத்தில் படித்து அதன் மூலமாக அதாவது அரசு நடத்தும் இலவச பயிற்சி மையத்தில் ப பயிற்சி மையத்தில் படித்து இந்தளவுக்கு மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது இது ஒரு சந்தோஷமான விஷயமாக பார்க்கப்படுது இனிவரும் காலங்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் நீட் எக்ஸாம் எழுதுகிற மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் இந்த மாடல் எக்ஸாம் அதே நேரத்தில் தமிழக அரசு நடத்துகிற இலவச நீட் எக்ஸாம் எல்லாமே சேர்த்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்